ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வேங்கை வாசலில் ஒரு எம்டி லேண்ட். ஆல்ரெடி நம்ம வேங்கை வாசலில் ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணியிருப்போம், லேஅவுட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் மெயின் ரோட்லேருந்து 100 மீட்டர் 150 மீட்டர்லேயே வந்து அந்த லேஅவுட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லேஅவுட்டுடைய பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 4800 ரூபா. நம்மளுக்கு தேவையான ஃபேஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டாக அது அமைஞ்சிருந்துச்சி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆன் மெயின் ரோட்லேருந்து 500 to 600 meters தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஸோனில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கிற ஒரு பிக்கப்பான ஒரு லேஅவுட் தான் கொடுத்துருக்காங்க வேங்கை வாசலில். ஸோ இந்த லேஅவுட்டை பற்றினா முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை தாண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் பேசலான்னு இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட 6 பில்டர்கிட்ட நம்ம சாய்ஸில் இருக்காங்க. ஸோ அதில் பெஸ்ட்டு பில்டருமே வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான பில்டர்ஸுமே இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியும் இதில் பார்த்துடலாம் அப்படின்னு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருப்பீங்க, அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் ஏரியா, இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா வந்து 30x57 1775. இதே லைன்லேயே நம்மகிட்ட ஒரு 3-4 பிளாட் வந்திருக்கு. ஸோ நான் அதில் வந்து இது பாக்ஸ் டைப்பாக ரொம்ப நல்லா இருந்ததுனால, இன்னொன்று லேண்ட் ஸ்பேசஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ இதே லைன்லேயே நம்மளுக்கு இதை விட கம்மியான ஸ்கொயர் ஃபீட்லேயும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது, பிளாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரோட் சைஸ் பார்த்தீங்கன்னா 22 கொடுத்துருக்காங்க சிஎம்டி அப்ரூவ்டில். இப்போ ஸ்கொயர் ஃபீட் 4250 ரூபா. நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு கிளியர் டைட்டில், நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா தாராளமாக ஒரு 70 to 75% லோன் தரக்கூடிய ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இது அமைஞ்சிருக்கு. உங்களால் பேங்கிங் பண்ண முடியல அப்படின்னா ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா தாராளமாக உங்களுக்கு பேங்கிங் சப்போர்ட் பண்ணித்தரலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதுக்கான பில்டரும் நம்மக்கிட்ட இருக்காங்க. 2200 2400 வரைக்கும் இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வந்து செப்பரேட்டாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 phase EB meter கனெக்ஷன், காம்பவுண்ட் வால், போர்வெல், சம்பு, பில்டிங் அப்ரூவல், பிளானிங் அப்ரூவல் இருக்குல்ல அந்த பிளானிங் அப்ரூவல், இது மட்டும் செப்பரேட்டாக வரும். மற்றபடி ஆன் சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தரமாக பண்ணுறதுக்கான பில்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டைரெக்ட் ஓனர் தான். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் டைரெக்டாகவே பில்டர்கிட்ட தான் நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தருவோம். நீங்கள் லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலும் நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் சிட்டிங் உட்கார வைப்போம். ஸோ ஒரு ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா முழு ஒத்துழைப்போட உங்களுக்கு ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷனோடையும் நீங்கள் அணுகிறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றின கூடுதல் தகவலை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ வேங்கை வாசலுடைய டெவலப்மெண்ட் பற்றி பேசணும், ரோட் கனெக்டிவிட்டி பற்றி பேசணும்னா பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ தாம்பரம் கனெக்டிவிட்டி வேங்கை வாசலை பொறுத்த வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். வேளச்சேரி டு தாம்பரம் ஆன் மெயின் ரோடு கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தாலை பக்கம், பொன்மார், வேங்கை, மடிப்பாக்கம், இந்த சைடு கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கிளியர் டைட்டிலில் தரமான ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.